முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜென் மடம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜென் மடாலயத்தில் நிறைய ஜென் துறவிகள் இருந்தாங்க, நிறைய சீடர்களுமே இருந்தாங்க. அவங்களுக்கு எப்போவுமே ஒரு வழக்கம் இருந்துச்சு, தினமுமே எல்லோரும் உக்காந்து கூடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சமயம் எப்பவும் போல் எல்லா சீடர்களுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு புதுசாக ஒரு டாபிக் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அது என்னென்னா, இப்போ நல்லவங்களுக்கு நல்லது நடக்குது, அதில் ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் ஒரு சில கெட்டவர்களுக்குமே நல்லது நடக்குது, இதனால் அவங்க ரெண்டு அணியாக பிரிஞ்சு ஒருத்தர் வந்து நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு அணி நல்லது செஞ்சால் நல்லது நடக்கணும் அவசியம் கிடையாது, கெட்டது செஞ்சவங்களுக்குமே நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி வாதாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் வாதாடுறத அந்த ஜென் மடாலயத்தோட தலைமை குரு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன விஷயம்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, குருவே, நாங்கள் வந்து நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க கெட்டது செய்கிறவங்களுக்குமே ஒரு சிலருக்கு நல்லது நடக்குது, அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் குருவே, உண்மையிலே கெட்டது செஞ்சவங்களுக்குமே நல்லது நடக்குமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் குருக்கிட்ட அவங்க எல்லாமே கேட்குறாங்க. இப்போது அந்த ஜென் துறவி, இங்கே பாருங்கப்பா, நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், இந்த கதையை கேட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அது சாமுராய்கள்லாம் வாழ்ந்த அந்த காலம். ஜப்பான் நாட்டில் ஒரு சாமுராய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சாமுராய் பார்த்திங்கன்னா, நிறைய சாமுராய்களுக்கு ஒரு மேல் அதிகாரியாக அவர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவருடைய வீட்டில் அவருடைய மனைவினால் சரியாக எல்லா வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை வேலைக்காக நியமிக்கிறாரு. எல்லாமே தொடக்கத்தில் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேலையால் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த உயர் அதிகாரி அவருடைய மனைவி மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நாளடைவில் என்னாச்சுன்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போயிடுது. இப்போ அந்த உயர் அதிகாரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பையனும் இருக்கான். ஆனால் அவங்க உயர் அதிகாரியோடைய மனைவி பார்த்திங்கன்னா இந்த வேலையால் மேலே ஒரு காதல் வயப்படுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ அந்த சாம்பராய் இருக்கிற பார்த்திங்களா, அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. மற்ற எல்லாரோட முன்னிலையிலுமே ஒரு குற்றம் செஞ்சவர் போல் அவருடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்போது வீட்டை விட்டு வெளியில் வந்த அந்த சாமுராயோட மனைவி அப்புறம் இந்த வேலையால் இவங்க ரெண்டு பேரும் வேறு ஒரு வெளியூருக்கு போய் அங்கே வந்து தஞ்சம் போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க கையில் இருக்கிற காசை வச்சு கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அவங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாமே போயிடுச்சு. அவங்க கொண்டு வந்திருந்த அந்த நகைகளையுமே விற்று அதிலையும் செலவு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. இப்போ அந்த மனிதர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வேலை செய்கிற ஆள் கிடையாது. ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு வேலை செஞ்சு பார்க்குறாரு. ஆனால் அவரால் எந்த ஒரு வேலையுமே சரியாக செய்ய முடியலை, எந்த ஒரு வேலையிலையுமே அவரால் நிலையாக இருக்க முடியலை. வேறு வழி இல்லை, அவங்களுக்கு தேவைகளையுமே அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த மனிதர் கொஞ்சம் கொஞ்சமாக திருட ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவர் திருடுறது அவங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனாலுமே இவர் வந்து ஏற்றுக்கிறதா இல்லை. மறுபடியும் அந்த திருட்டு தொழிலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட வாழை பிடிக்காமல் அவங்களுமே தனியாக போயிடுறாங்க. இப்போ கடைசியாக அந்த வேலையால் மட்டும் தனித்து நிற்கிறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த சாமுராய் பார்த்தீங்களா, அவர் அவங்களுடைய மனைவி போன கவலையினால் தினம் தினம் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். நாளடைவில் அவர் வந்து நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவருடைய பையன் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நாளடைவில் அந்த சாமுராய் இறந்தும் போயிடுறாரு. இப்போது அந்த சாமுராயோட பையனோட மனதில் பார்த்தீங்கன்னா, அந்த வேலையால் தான் இதுக்கு எல்லாத்தையுமே காரணம், அவர் தான் அவருடைய அம்மா வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டார், அதனால் எப்படியாவது அந்த வேலையால் கண்டுபிடிச்சி அவரை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். இவருடைய அப்பாவோட அந்த வாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாளை எடுத்துக்கிட்டு ஒரு வஞ்சத்தை மனசில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதே சமயம் இந்த வேலையால் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களுமே போயிடுச்சு, அவங்க மனைவியுமே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் செஞ்ச எல்லா தவறுகளுமே அவர் கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்கு.
இப்போ கடைசியாக அவர் செஞ்ச எல்லா தவறையுமே உணர்ந்துட்டு ஒரு நல்ல மனிதராக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அந்த வேலையால் அவருடைய மனசில் பார்த்திங்கன்னா ஆறாத ரணமாக பல விதமான விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் நாம் யாருக்குமே சரியாக பயன்படலை, எல்லாரையுமே ரொம்ப அதிகமாக துன்பப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அவரை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருக்குது. சரி, இதுக்கப்புறமாவது இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருக்கார். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த நகரத்துக்கு போனோம்னா ஒரு மலை மேலே ஏறி தான் போகணும், அதுக்கு வந்து சரியான வழி கூட கிடையாது. இதனால் அங்கே நிறைய பேர் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ரொம்ப அவசரம் மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னா கூட அந்த மலைக்கு மேலே ஏறி தான் எல்லோரையும் தூக்கிட்டு போக வேண்டியிருந்துச்சு. இதனால் பல உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த இவர் பேசாமல் அந்த மலையை வந்து குடைஞ்சி ஒரு சுரங்கப்பாதை அமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. இந்த விஷயத்தை பற்றி அங்கே ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்கிறாரு. ஆனால் யாருமே இது வந்து சரியான யோசனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உதவி செய்ய யாருமே முன் வரலை. இவருக்கு தங்கிறதுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. இவர் கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ தினமுமே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பகல் முழுசுமே பிச்சை எடுக்கிறாரு, பிச்சை எடுத்து அது மூலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இரவு நேரத்தில் அந்த மலையை போயிட்டு கொஞ்சமாக சுரங்கம் தொட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே இவர் வந்து ஏளனப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளாக தினந்தோனா அவர் வந்து சுரங்கப்பாதை தோண்டிக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த சுரங்கப்பாதையோட அந்த நீளம் வந்து அதிகரிச்சிக்கிட்டே போகுது. இப்போது கிட்டத்தட்ட அவர் அந்த சுரங்கப்பாதையை முடிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்துட்டார். இன்னும் ஒரு 100 அடி 200 அடி தான் பாக்கி இருந்துச்சு. ஆனால் அந்த சமயம் அந்த சாமுராயோட அந்த பையன் இவரோட தேடி வந்துட்டான். அந்த பையன் பார்த்திங்கன்னா வாள் வீச்சில் அவ்வளோ பெரிய வீரனாக மாறிட்டான். இவரை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா வித்தைகளையுமே கற்றுக்கிட்டு அங்கே வந்திருக்கான். இப்போ வந்துட்டு இந்த மனிதர்கிட்ட உங்களால் தான் என்னுடைய குடும்பம் வந்து சீரழிஞ்சிருச்சு, எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல, உங்களை கொல்றது தான் என்னுடைய தலையாய கடமையாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இவரை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் இந்த மனிதருக்கு இது ரொம்ப பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது. இவர் செஞ்ச பாவத்துக்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. ஆனால் அவர் ஒரு சின்ன ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறாரு. அது என்னென்னா, இங்கே பாருப்பா, நீ என்னை கொல்றது ரொம்ப ஒரு சரியான செயல் தான், ஆனால் என்னென்னா இப்போ நான் ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சில நாட்கள் ஆகும், இல்லை ஒரு சில மாதங்கள் கூட ஆகும், அந்த வேலையை முடிச்சிடுறேன், முடித்ததுக்கப்புறமா நீ என்னை தாராளமாக கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. அந்த பையனுமே யோசிச்சு பார்க்குறான், சரி எப்படியும் சாக போகிறவர் தான், அவர் ஏதோ ஒரு வேலை செய்கிறங்கிறாரு, அதை செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுறான். இப்போ தினந்தினம் இந்த மனிதர் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்கான். பகலில் போயிட்டு அவர் பிச்சை எடுக்கிறாரு, நைட்டில் வந்து அந்த சுரங்கத்தை தோண்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பையன் ரொம்ப நாள் சும்மா இருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நானும் அந்த சுரங்க தோண்டத்துக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கூட சேர்ந்துக்கிறான். இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு சில மாதங்கள் கழித்து வெற்றிகரமாக அந்த சுரங்கப்பாதையை தோண்டி முடிச்சிடுறாங்க. இந்த சுரங்கப்பாதை அந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பயனாக இருக்குது. எல்லா மக்களையுமே ரொம்ப சுலபமாக அந்த நகரத்துக்கு போயிட்டு வராங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த மனிதர், இங்கே பாருப்பா என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு எனக்கு கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் முன்னாடி மண்டிக்கிட்டு நிற்கிறாரு. உடனே இந்த பையன் கத்தியெல்லாம் கீழே போட்டுட்டு இந்த மனிதரை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டான். குருவே, நீங்கள் தான் என்னுடைய குருவே, உங்களை போய் நான் எப்படி கொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கற்றுருக்கேன், குருவே நீங்கள் யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கீங்க, யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத இந்த விஷயத்தை உங்களுடைய தன்னம்பிக்கையினாலும் வலிமையினாலும் செயல்படுத்தி முடிச்சிருக்கீங்க, இந்த விஷயந்தான் உங்களை வந்து எனக்கு குருவாக மாற்றிருச்சு, உங்ககிட்டருந்து பல விஷயம் கற்றுக்கிட்டேன், அதனால் உங்களை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் காலில் விழுந்து அந்த பையன் வணங்க ஆரம்பிக்கிறான். இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஜென் குரு கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கப்பா, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், இல்லை கெட்டது செஞ்சாலும் நல்லது நடக்கும் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கான விளக்கம் புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சில சீடர்களுக்கு அது புரியலை. இப்போ அந்த ஜென் குருவே சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, கெட்டது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட விஷயத்துலையுமே சாத்தியம் கிடையாது. எந்த ஒரு மனிதர் அவர் செஞ்ச தவறப்புறம் உணர்ந்துட்டு மறுபடியும் ஒரு நல்ல மனிதராக வாழ ஆரம்பிக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு நல்லது நடக்கும். அதனால் இந்த கெட்டது செஞ்சாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இதோடு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலந்துரையாடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நம்ம பல பேரை பார்த்துருப்போம்.
ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய கெட்டதை செய்வாங்க, ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க கண்டிப்பாக மனம் தெரிஞ்சு ஒரு நல்ல மனிதராக மாறியிருப்பாங்க, அதனால் மட்டுமே அவங்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க, கண்டிப்பாக யாருக்குமே நீங்கள் தீங்கி நினைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.